சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷேர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்படிக மாலை பார்த்துருப்போம். இந்த ஸ்படிகம், ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாள். நம்ம பேச்சில் பார்த்துட்டோம்னா டிரான்ஸ்பரன்ஸே ஆறேன், ஓப்பனாக இறேன், ஏன் அப்படி மறைச்சி பேசுகிற, ஸ்படிகம் மாறுறேன் அப்படின்வா. இந்த செமி பிரசிய ஸ்டோனுன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தின கற்களில் ரொம்ப விசேஷமானது செமி பிரசிய ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, அது வந்து சிலிக்கல் அதில் வந்து இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸ்படிகம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்படிகத்தில் அது வந்து இங்கிலீஷ் வந்து குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரோஸ் குவாட்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஸ்படிகத்திலேயே விதவிதமான கலர்கள், அதாவது நிறங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இந்த டிரான்ஸ்பரன்சி ஆக இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளை நிறத்தை கொண்ட அந்த ஸ்படிகம். நம்ம நிறைய சிவலிங்கங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஸ்படிகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்படிகத்துக்கு ரொம்ப மகத்துவங்கள் அதிகம், அதுக்கு டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப அதீதமான சக்தி இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் வந்து அது ரத்தின கல்லாக இருந்து ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கல், இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு கல், அந்த கல் அது ஸ்படிகமாக இருந்து அந்த ஸ்படிகத்தில் ஒரு உன்னதமான ஒரு சிலை அல்லது அந்த சிலையை செய்து பூஜை செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அதான் ஸ்படிகலிங்கம். இந்திரன் பூஜை பண்ணது ஸ்படிகலிங்கம், இந்திரன் பூஜை பண்ணது ஸ்படிகலிங்கம். சுக்கரலிங்கம்னு சொல்லுவாள், அவரும் ஸ்படிகலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஏன்னா காசியில் நம்ம போகும்பொழுது நமக்கு தெரியும் ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொருத்தர் மண் பிடித்து லிங்கமாக பூஜை பண்ணி, ஒருத்தர் சந்தன லிங்கம்னு சந்தனத்தை பிடித்து பண்ணியிருக்கா. அப்படி இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஜாஸ்தி, செல்வங்களை தரக்கூடியது. இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது, இது ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான கூல் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி இதில் இருக்குது. ஸ்படிகம் பார்த்துட்டிங்கன்னா கரையும் தன்மையை கொண்டது, கரையும் தன்மையை கொண்டது தான் இந்த ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய விசேஷம். நம்ம கழுத்தில் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப அற்புதமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டுத்தன்மைகளை அப்படியே இழுத்து வச்சுக்கும், குளிர்ச்சி தன்மையை அப்படி உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒரிஜினலான ஸ்படிகம் போட்டுக்கிட்டோம்னா அது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்கும். நீங்கள் எடுத்து 2 நிமிஷம் வெளியில் வச்சுட்டேன்னா போதும், உடனே அது அப்படியே ஜில்லுன்னு மாறிடும். அந்த குளிர்ச்சி அவ்வளோ அற்புதம் கொண்டது தான் இந்த படிகாரம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்படிகக்கல்லை எவரு ஒருத்தர் மகாலட்சுமி ஜபம் பண்ணி கழுத்தில் மாட்டிக்கிறாங்களோ, மகாலட்சுமி ஜபம் பண்ணி கழுத்தில் மாலையாக மாட்டிக்கிறாங்களோ, அவர்களுக்கு சுக்கரனின் ஆதிக்கம் பலமாகும், சுக்கரனின் ஆதிக்கம் பலம் வாய்ந்தாகும். நான் நிறைய பேருக்கு ஸ்படிகம் கொடுத்துருக்கேன், அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பலம் வரும். ரெண்டாவது மகாலட்சுமியுடைய தன்மை அதில் இருக்குது. மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்படிகம் உங்கள் உடம்பை குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும், ஹீட் எனர்ஜியை கம்மி பண்ணும், சூடை அப்சர்வ் பண்ணி கூல் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். அதில் இந்த ஸ்படிகம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ஜபங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி நம்ம மாலையாக போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்படிக லிங்கமாக இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்படிகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவங்கள் உண்டு. அதனால் எவர் ஒருவர் ஸ்படிக மாலையாக மாட்டிட்டு ஜபமாக மாட்டி கழுத்தில் மாட்டிக்கிறாளோ, உடம்பினுடைய சூட்டுத்தன்மையை அது எடுத்து குளிர்ச்சித்தன்மையை உடம்புக்கு கொடுக்கும், அதீதமான சூட்டுத்தன்மையை எடுக்கும், குளிர்ச்சித்தன்மையை உடம்புக்கு கொடுக்கும். நம்பர் ஒன், அந்த காலத்தில் கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லின் மூலமான ஒரு விதமான மருத்துவம், அந்த கிறிஸ்டல் ஹீலிங், அது கற்களின் மூலமாக செய்வார்கள். கற்களின் மூலமாக செய்கிற வழக்கங்கள் உண்டு. இன்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கற்களில் நடக்க சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாரம்பரிய வைத்திய முறைகளில் கற்கள் போட்டு அது மேலே வந்து அவர்களை வந்து கொஞ்சம் நேரம் படுக்க வைக்கிறது. இன்றைக்கும்
நம்ம பார்த்துட்டீங்கன்னா இந்த பீச் ஓரங்களாக பல நாடுகளில் பார்த்துட்டிங்கன்னா அவர்கள் அந்த மண்ணில் படுக்கிறது, அதே மாதிரி வாழை இலை குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாழை இலையில் படுக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண் குளியல்னு சொல்லுவாள், மண்ணை உடம்பு பூரா பூசிட்டு அதன் மூலமாக ஒரு குளியல் குளிக்கிறது. இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறைகள் இருக்கிற மாதிரி இந்த படிகத்துக்கும் மகத்துவங்கள் வைத்திய முறைகளில் ஹீலிங் பர்பஸுக்காக இதை உபயோகப்படுத்துவாங்க. இந்நாள் மருத்துவ முறைகளில் ஹீலிங் பர்பஸுக்காக இதை உபயோகப்படுத்தக்கூடிய வழக்கங்களும் உண்டு. அதனால் இந்த ஸ்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரிஜினலான ஸ்படிகம் நம்ம வாங்கி ஜபத்துக்கும் பூஜைக்கும் கழுத்தில் மாலையாக அணியிறது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, அதே மந்திரத்திலே சொல்லுது ஸ்பாடிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வான் தாமிரதைன்னு சொல்கிறது. எவர் ஒரு ஸ்படிகத்துக்கு பூஜை பண்ணி ஸ்படிகத்தை வச்சு ஆராதனை பண்ணுறாலும் அவளுக்கு ரொம்ப விசேஷம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரம். நன்றி, நமஸ்காரங்கள்.